வெந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 10ஆம் தேதி 2வது மாதம் 2022ஆம் ஆண்டு தை மாதம் 28ஆம் நாள் வேளக்கிழமை குருவாரமான இன்று மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களோடு தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயமும் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களாக பெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் தயவுசெய்து முடித்து விடுவது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்துக்கு நன்மை தரும். பண விஷயமாக இருக்கட்டும், உத்தியோக விஷயமாக இருக்கட்டும், வியாபார விஷயமாக இருக்கட்டும், படிப்பு விஷயமாக இருக்கட்டும், குடுக்கல் வாங்கல் விஷயமாக இருக்கட்டும், சொத்துக்கள் விஷயமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் பெண்டிங்காகவே வைத்து கொண்டு இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? கண்டிப்பாக அதை இன்றிலிருந்து ஆரம்பித்து டக்கு டக்குன்று விரைவிலே முடித்து விட்டு நிம்மதியாக இருங்கள். ஃபோனில் இருக்கக்கூடிய மெசேஜஸை மட்டும் கிளியர் செய்வதில் கிளீனாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதே மாதிரி இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் காணப்பட்டாலும் மனதில் ஒரு இனம் புரியாத பய அமைப்பு காணப்படும். நரசிம்மர் மந்திரத்தை உச்சாடனை செய்வதோ அல்லது கேட்பதோ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கும். குடும்பத்தில் கண்டிப்பாக பொறுமையாக பேசுவது இந்த காலகட்டத்தில் நன்மை. குடும்ப விஷயத்தில் அந்நியரிடத்தில் பேசி தேவையில்லாத குடும்பத்தினுடைய சங்கடங்களை தேவையில்லாத மற்றவர்களுக்கு சொல்லி பெரிய பிரச்சனைகளுக்கு ஆட்படாமல் இருப்பதும், வெளிவட்டாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை குடும்பத்தாருன்னு சொல்லி குடும்பத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் நிம்மதியற்ற தன்மை ஏற்படுத்தாமல் இருப்பதும் புத்திசாலித்தனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாள். வங்கி அட்டைகளெல்லாம் வீட்டிலே வைத்துவிட்டு செல்வது நன்மை தரும். உங்களுக்கு தேவையான பண வரவுக்கு மட்டும் புத்தி சொல்லுங்கள். சிலருக்காக ஜவாப் ஜாமீன் கொடுத்துவிட்டு பிறகு குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் வெளிவட்டாரத்தில் நிம்மதி இல்லாமல் அலைய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுவிடும். மிதுன ராசிக்காரர்கள் கவனம் கவனம். சகோதர சகோதரிகள் விஷயத்தில் கூட அது குடும்பத்தில் பெரியவர்கள் சொன்னால் மட்டும் பொதுப்படுத்திக் கொள்ளுங்கள், மற்ற இடத்தில் நகர்ந்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம் சந்தோஷம் இப்போ தொட்டது தொழங்கக்கூடிய காலகட்டம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம் எல்லாம் காணப்பட்டாலும் வார்த்தைகளில் தேன்தடிவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலையும் சந்தோஷத்தையும் ஏற்படும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தேவையில்லாத வார்த்தைகளை பிடுங்கிவிட்டு பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விட்டுவார். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், படிப்பு ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம் காணப்படுகிறது. கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய ப்ரமோஷன் தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் வெள்ளை குடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட் காட்டக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் வண்டி வாகன மாற்றத்திற்கு உத்தரவாதமும் சந்தோஷமும் அனுகூலங்களும் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். டக்கு டக்கென்று குடும்பத்திலும் சரி நண்பர்கள் மத்தியிலும் அதற்கு பெரிய உற்சாகத்துடன் வரவேற்பு இருக்கக்கூடிய காலகட்டம் ஏற்படும். ஏற்றத்தின் அளவு படிப்படியாக காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுவது, ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது, குடும்பத்தாருடன் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் வியாபாரத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய கன்னியராசிக்காரர்களுக்கு எடுத்த காரிய ஜெயம் அனுகூலங்கள் நிச்சயமாக ஒன்றின் பின் ஒன்றாக வரக்கூடிய காலகட்டம் காணப்படும். கன்னியராசிக்காரர்களுக்கு தொழிலில் ஏற்றம் காணப்படுவதே மிகப்பெரிய சந்தோஷத்தையும் மற்றதெல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். உத்தியோகத்தில் மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய கன்னியராசிக்காரர்களுக்கு அந்த மாற்றத்திற்கு உண்டான உத்தரவாதமும் சந்தோஷமும் விரைவில் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக டபுள் ஜாக்பாட். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும், லாபம் சந்தோஷம் அனுகூலங்கள் மிகப்பெரிய ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வழுக்கலான இடங்கள், உயரமான இடங்கள், படிக்கட்டில் சிறிது கவனமாக நிதானத்துடன், ஓய்வுக்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுங்கள். தூக்கமின்மை தான் பெரிய பாதிப்பு. தூக்கமின்மை ஏற்பட ஏற்பட மன அழுத்தம் நிச்சயமாக ஏற்படும் என்பதை துளாராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ராகு அந்த சாரத்தில் இருப்பதனால் சிறிய வாக்குவாதங்கள் கூட தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்திவிடும். கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு இல்லாமல் வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதற்குண்டான உத்தரவாதம் சந்தோஷம். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்ற எடுக்கக்கூடிய முடிவுகள், பலரால் பாராட்டப்படக்கூடிய நல்ல காலகட்டத்துக்கு கிரக சஞ்சாரங்கள் அற்புதமான அமைப்பை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், எடுத்தக்கார ஜெயம், எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி, கடன் அமைப்பில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, கொடுக்கல் வாங்கல் கேட்டவுடன் கிடைக்கக்கூடிய இடத்தில் மிகப்பெரிய அனுகூலங்கள் காணப்படும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவதும், உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுவது தனுசுக்கு மிகப்பெரிய சந்தோஷமான சூழ்நிலையும் அபிவிருத்தியும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு தொழிலில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருந்தால் போதும். மகர ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், சந்தோஷங்கள், அனுகூலங்கள் காணப்படும். யோக பலங்கள், அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தில் சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். லாபத்துக்குண்டான அமைப்பில் மிகப்பெரிய கவனமும் சந்தோஷமும் இருந்தால் பெரிய லாபத்திற்குண்டான உத்தரவாதமும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். தாய் வழி உறவு, தந்தை உறவுடன் வாக்குவாதங்கள் வேண்டாம். பெற்றோர் பெரியோர் சொல்வதை தயவு செய்து கேட்டு அதற்கேற்றவாறு நடந்து கொள்வது மிக மிக சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். கண்டிப்பாக சோம்பல் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கேற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்வது நன்மை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயமும் அனுகூலம் விரைவிலே ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தைரியம், தன்னம்பிக்கை, எழுத்துக்காரி ஜெயம், வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள். கடல் கடந்த உத்தியோகத்துக்கு எதிர்பார்த்து நீண்ட நாட்களாக காத்து கொண்டிருந்த விசா கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டிருந்தவர்களுக்கு டக்கென்று கிளியரன்ஸ் ஆவதும், கண்டிப்பாக குடும்பத்தாருடன் தொலைதூர பயணத்துக்கு உத்தரவாதம் ஏற்படுவதும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் மிகப்பெரிய கௌரவத்தையும் ஏற்படுத்தி தரும். எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தாலே சகல விதத்தில் ஏற்றத்தை தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.